உண்மையே சொல்லு. இதுக்கு மேலையுமா நாகம்மா பொறுத்துட்டுப்பா? அப்படின்னா நாகம்மா கோவமாயிட்டா அப்படித்தானே? நிச்சயமா. ஆனா அவ கோவம் ஒன்னு ஒண்ணு செய்யாது. அது எப்படி சொல்ற? ஆமா சண்டி, அவளை நீ நேரடியா தாக்கலையே? இல்ல அவளுடைய பக்தர்கள் யாரையாவது தொந்தரவு செஞ்சியா? இல்லையே. இது மாதிரி எதுவும் நடக்காத பட்சத்துல நீ கெட்ட எண்ணத்தோட இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவும், இல்ல நாளைக்கு நீ ஏதோ செய்ய போறேங்கிற காரணத்துக்காகவும் உன்னை எதுவும் செஞ்சிட முடியாது. அப்போ நாகம்மா சும்மா இருந்துருவாளா? நாகம்மா என்ன அவ்வளவு சாதாரணமானவள சும்மா இருக்கிறதுக்கு? அதான் அவளோட அஷ்டபந்தன எல்லைக்குள்ள எந்த துஷ்ட சக்தியும் இருக்க கூடாதுன்னு தன்னோட சக்தியை அனுப்பி விட்டுட்டா. இப்போ உனக்கு தெளிவா புரியுதா சண்டி? அப்படின்னா அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஒரு விஷயமே இல்ல. எப்ப ராமைய உடம்புல இருந்து உன்னோட சக்தி தூக்கி எறியப்பட்டதோ அப்பவே ஆனந்தனுக்கு விஷயம் புரிஞ்சு போயிருக்கோம். இனி அவன் ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க மாட்டான். உடனே ஆனந்த் இங்க வந்துருவான். அவன் வரட்டும், அது வரைக்கும் நீ அமைதியா இரு. நந்தினி, 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 என்ன மாதிரி இல்ல தர்மதத்தா கிட்ட விஷயத்த சொல்லி பாப்போம். என்ன வா? ஏண்டா கோவாலே, ஊரும் வேணாம் உறவும் வேணான்னு விட்டுட்டு போனா ராமைய நம்ம வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு இருக்கானே, என்னடா மேட்ரு? அது இல்ல சித்தப்பு, எலியும் புனியமா சண்டை போட்டுட்டு இருந்த புருஷ பொண்டாட்டி சேர்ந்துல வந்திருக்காங்க. ஆமா, ஐயா ஒரு நிமிஷம் வாங்க. ஐயா உங்க வீடு தேடி வந்திருக்கிறது எதுவும் பிரச்சனை பண்றதுக்கு இல்ல. கொஞ்ச நாளவே எங்க குடும்பத்துல எதிர்பார்க்க முடியாத சம்பவங்கள் நிறைய நடந்துருச்சு. இந்த சமயத்துல என் வீட்டுக்காரர் சுயநினைவு இல்லாம இருந்தாரு, இப்பதான் அவருக்கு சுயநினைவே வந்திருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, இது எல்லாத்தையும் விளக்கமா அப்புறமா சொல்றேன். இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை நந்தினிய காணுங்க. நந்தினிய காணுமா? உண்மையதான் சொல்றீங்களா? நந்தினி விவரமான பொண்ணுதான், தேடி பார்த்தா கிடைச்சிருவா. ஆமா. இல்லங்க, நாங்களும் அப்படிதான் நினைச்சேன். பூசாரி முதற்கொண்டு எங்க அண்ணன் வீடு வரைக்கும் தேடி பார்த்துட்டோம், நந்தினிய காணல. என்ன ராமையா, அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, ஓய மாட்டேங்குது. ஐயா, புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாத சூழ்நிலையில வாய்க்கு வந்தபடிலாம் உங்களை பேசியிருக்கேன். நடக்க கூடாத மாதிரியெல்லாம் கூட உங்ககிட்ட நடந்திருக்கேன். ஆனா எதுவுமே எனக்கு தெரியாது ஐயா. செல்லிதான் எல்லா விவரத்தையும் சொல்லுச்சு. தவறுன செயலுக்காகவும் மீறின வார்த்தைக்காகவும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன ராமையா, அது இதெல்லாம் எனக்கு எதனால நடந்ததுன்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணையா? விடப்பா, என்ன உதவி வேணாலும் உனக்கு நான் செய்யறேன். என் பொண்ணு நந்தினியை கண்டுபிடிக்க நீங்க தான் என் உதவி செய்யணும். என்ன வார்த்தை பேசிட்டீங்கன்னா, நீங்க தான் சொல்றீங்களே சுயநினைவு இல்லாம இருந்துட்டேன்னு. வேற யாரோ கட்டுப்பாட்டுல இருந்திருக்கீங்க, அப்புறம் என்ன மன்னிப்பு கேக்குறது? எங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இல்லையா?
என்ன சித்துப்பு? இது சோப்பு. அட பாவி கோவாலு, இப்பத்தானே நாட்டாம ராமையாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற நாட்டாமைய ரெடி பண்ணணும்னு சொன்னேன், அதுக்குள்ள மாத்திட்டியே. கோவாலு, உன் வாய்க்குள்ள எத்தனை நாக்கியா போட்டு வச்சிருக்க? 1000 நாக்கு உள்ள ஆதிசேஷனையே மிஞ்சிருப்ப போல இருக்க. என்னது கோவாலே? சரிப்பா ராமையா, நீ நல்லா இருந்தப்ப வாக்கு சுத்தமா நாக்கு சுத்தமா நாணயமா நடந்துகிட்டு இருந்த ஆளு தானே, அதனால பழச பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. முதல்ல ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நந்தினிய தேடி கண்டுபிடிப்போம். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது கோபாலே? எல்லாம் சரி சித்தப்பு, வாங்க போலாம். டேய் நில்லு, நீ எந்த பக்கம் போற? இந்த பக்கம் போவோம். நீ போ, உன் திசையில நான் வர மாட்டேன். ரமையா ஏமா, நீ வீட்டுக்கு போமா, நந்தினி கண்டிப்பா வரும். நாம எந்த பக்கம் போவோம்? சுத்தப்பா நீ போமா. என்னப்பா, என்ன விஷயம், எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? ஒண்ணும் இல்லத்தா, அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு வந்தீங்க, ஆனா என்னமோ தெரியல ஒண்ணுமே சொல்லாம போயிட்டீங்க. அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஆனா நடக்க கூடாது ஒண்ணு நடந்து வச்சு. நந்தினிய காணுமா? இந்த ஊரே அந்த பொண்ணை தம்மா தேடிக்கிட்டு இருக்கு. 2-3 நாள் ஆகியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேம்மா. அம்மா, நந்தினி எங்க இருக்கு அப்படிங்கிற விவரத்தை நீங்க தான் அந்த ஆத்தாட்ட கேட்டு சொல்லணும். எல்லாமே சரியா முறப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நம்மள மீறி நடக்கிறதுக்கு இங்க எந்த வாய்ப்புமே இல்லை. எல்லாமே ஒரு கணக்குக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அதனால பயப்பட வேண்டாம். இந்த விஷயங்கள் எதையுமே பூசாரி கிட்ட சொல்ல வேண்டாம். அவர்கிட்ட சொல்றதுக்கு வேறொரு விஷயம் இருக்கு. இங்க என்ன நடந்தாலும் என்ன காரணமா இருந்தாலும் பூசாரி கோயிலை விட்டு மட்டும் வெளியே வரவே கூடாது. மற்றபடி நந்தினி விஷயமா பயப்பட அவசியம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. நந்தினி விஷயம் ஆத்தோவோட விருப்பப்படி அவளோட உத்தரவுப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீ பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி அந்த விஷயத்துல என்ன நடந்தாலும் நீ கண்டுக்கவே வேண்டாம். ஏற்கனவே ஒரு தடவை நீ ஆத்தா சொல்ல மீறி முட்டாள்தனமா நடந்துகிட்டு இருக்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாம இந்த தடவையாவது நீ உருப்படியா நடந்துக்க பாரு. இனி உன் வேலை கோவிலுக்குள்ளதான், போ அங்கேயே இரு. சரி தாய், நீ சொல்ற மாதிரி நான் அங்கேயே இருக்கிறேன். முக்கியமா என்ன நடந்தாலும் நீ கோயிலை விட்டு வெளியே வரவே கூடாது. கோயிலுக்கு உள்ளேயே தான் இருக்கணும். இதுதான் ஆத்தா உனக்கு தந்திருக்கிற உத்தரவு. என்ன புரிஞ்சுதா? சரி தாயி, ஆத்தா உத்தரவ நான் மீறுவனா? ஆத்தா உத்தரவுக்கு அடிபணிறதானே என்னுடைய வேலை தாயே. சரி தாயி, சரி நான் வர்றேன். வாரேன் தாயி. இந்தாங்க.
வணக்கண்ணே. அடடே வணக்கம் வணக்கம், வாங்க வாத்தியாரே. ரேணுகா இருக்கா? ஓ இருக்கேனே. இந்த ஊர்ல இத்தனை பேர் இருக்காங்கல்ல, என்னையே தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம், உங்களுக்கு பாடத்துல ஏதோ சந்தேகமா? என்னடா இது, எப்ப பார்த்தாலும் சண்டைக்காரனாவே பாக்குறாளே, ஒரு காலமும் சேராது போல இருக்க. ஹலோ, யோசிச்சது போதும், சொல்லுங்க. நம்ம நந்தினிய நாலஞ்சு நாளா காணோம், உனக்கு தெரியுமா? என்னது, நந்தினிய காணுமா? ஆமாமா, அவளை வீட்டுல காணோம். அவங்க அம்மா அப்பா எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கேயும் காணோம். அவ தான் உனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாச்ச, அதான் உங்ககிட்ட கேட்டா ஏதாவது தெரியுமே நினைச்சு வந்தேன். என்னங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, அவ இங்க ஏதாவது வந்தாளான்னு பார்க்க வந்தேன். நானும் அப்பாவும் டவுன் வரைக்கும் போயிருந்தோம், மேல் படிப்புக்காக காலேஜ் போய் பார்த்துட்டு இப்பதான் வந்தோம். எப்போல இருந்து காணுங்க? இந்த ஊர் பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல, அப்ப இருந்தே அவளை காணோம். நிச்சயதார்த்தத்து கூட அவ இல்ல. அப்படியா? ஆமாமா. சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். ராமிய அண்ணனும் பொண்டாட்டியும் பதட்டமா இருப்பாங்க, நானும் நாலஞ்சு இடம் போய் தேடி பார்க்கணும், வரேங்க. நந்தினி நீங்க யாராவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தகவல் சொல்லி அனுப்புங்க, வரேங்க. சரிங்க. அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். நீ எங்கடி போற? நான் போய் தாயம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அவளுக்கு எதுவா இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், அவளை போய் பார்த்தா ஏதாவது ஐடியா கொடுத்தாலும் கொடுப்பா, நான் வரேன். என்னங்க இது, நந்தினி காணாம போயிருக்காளே, யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ? இல்ல மரகதா, எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம ரேணுகா அந்த தலைவனை காதலிச்ச விஷயம் ஒருவேளை நந்தினிக்கு தெரிஞ்சு போய் அதனால காணாம போயிருப்பாளோ? ஏங்க, இதுக்கெல்லாம ஒரு பொண்ணு காணாம போயிருப்பா? அடியே, ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. ரேணுகாவுடைய லவ் விஷயம் தெரிஞ்சு நம்ம ரேணுகாவுக்கு விட்டு கொடுத்துலான்னு சொல்லி நந்தினி போயிருக்கலாம்ல. இப்ப என்னங்க பண்றது? எல்லாம் நல்லபடியா நடக்கும், வா போ. டேய், இப்பதானே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் தருண், உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, கல்யாணம் முடியிற வரைக்கும் டவுனுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு கார் எடுத்துட்டு சுத்த கூடாது. அதே மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு வெளியில தங்குற வேலை வச்சுக்காத, புரியுதா? சரிப்பா. நண்பனுக்கு எடுத்து சொல்லுங்கப்பா, விளையாட்டுத்தனமா இருந்துட போறான். அதெல்லாம் இல்லப்பா தருண், முன்ன மாதிரிலாம் கிடையாதுப்பா. ஆமாப்பா, இப்ப எங்க கிட்டே ரொம்ப கவனமா தான் நடந்துக்கிறான். டேய் நிறுத்துங்கடா. சரிப்பா. என்னப்பா நீங்களும் அமைதியாயிட்டீங்க? ஒன்னில்லப்பா, பச்சை நினைச்சேன், நம்ம வீட்டு விசேஷங்கள் எல்லாம் முன்னாடி நின்று ஓடி ஆடி வேலை பார்ப்பான், இன்னைக்கு உன் கல்யாணத்துல அவன் இல்லையே நினைக்கும் போது வேதனையா இருக்கு. அப்பா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? ஊர் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்க, போலீஸ் கூட பச்சை பத்தி தப்பா சொல்லும், அதுக்காக அவன் அப்படியே விட்டுற முடியுமா? அவன் சிலையை கடத்துற கும்பல சேர்ந்தோன்னு எஸ்பியே சொல்றாருப்பா. இருக்கட்டும்ப்பா, ஆனா அவன் நமக்கு எந்த தூரமும் பண்ணது இல்லையாப்பா. ஒரு வகையில நந்தினி எனக்கு கிடைக்கிறதுக்கு அவன் தான்ப்பா காரணம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனாதான்ப்பா இருந்தான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, அவன் நல்லவனோ கெட்டவனோ தீர்ப்பு சொல்றதுக்கு நாம யாரு? கோர்ட்டே தீர்ப்பு சொல்லட்டும், இருந்தாலும் நான் ஒண்ணு பண்றேன், வக்கீல் வீட்டுல தான் இருப்பாரு, நான் போய் அவரை பார்த்து அவனை சட்டப்படி ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன், வரட்டுமா? சரிப்பா. டேய் தருண், நீ எந்த வகையில பார்த்தாலும் யோகக்காரன் தான்டா. யோகக்காரனா, என்னடா சொல்ற? ஆமாடா, நந்தினிக்கு முன் நந்தினிக்கு பின், அதாவது நாமு நாப்பி. யோசிச்சு பாரு, அப்ப நீ யோகக்காரன் தானே? அது மட்டும் இல்லடா, நீ எந்த தப்பு பண்ணாலும் உங்க அப்பா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிற, அப்போ நீ யோகக்காரன் தானே? பின்ன ஏதோ பொடி வச்சுதான் பேசுறான்டா. பொடியும் இல்ல பொட்டும் இல்ல, பச்சை இருக்க இடத்துல நம்மளை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்ப எல்லாம் தெரியும். உண்மைடா? சரி விடு விடு, ஏய் சீட்டு கட்டிடுறா, நீ விளையாடலாம். இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. சண்டியா வந்து நம்மளை காப்பாத்தினாதான் உண்டு, இல்லைன்னா நம்ம நிலைமை அம்பேல் தான்.
அடிக்கடி தேடி வந்தா ஐயா திட்டு வர அதுக்கு என்ன பண்ண முடியும்? தலைக்கு மேல வெள்ளம் வந்தாச்சு, இனி கை உதறது கால் நடுங்குதுன்னா முடியுமா? ஐயா ஐயா எங்கயா இருக்கீங்க? பாத்தியா சண்டி, நான் சொன்னேன்ல உன் சிஷ்ய உன்னை தேடி ஓடி வருவான்னு, பாரு. ஐயா சொல்ல ஆனந்தா, எதுக்காக இப்படி ஓடி வர? ஊருக்குள்ள என்ன நடந்தது? ஐயா ராமே, எனக்கு சுயநினைவு வந்துருச்சு. தெரியும், என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லு. ஊர்கூட்டத்தோட முடிவை எதிர்த்து எல்லாருக்கும் டாடா காட்டிட்டு போன ராமையா, உடனே சந்திரபாண்டிய பையனுக்கு நந்தினி நிச்சயம் பண்ணிட்டாரியா? நம்ம நினைச்ச மாதிரி அமோகமா நடந்திருக்கு. அப்புறம் என்ன? அப்புறம்தான் பிரச்சனைய, சந்திரபாண்டிய குடும்பம் வீட்டை விட்டு போனதுதான் தெரியும். ராமையனுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி பொத்துன்னு கீழே வந்து விழுந்துட்டார். நானும் ஏதோ மாரடைப்பு தானு சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா கீழே விழுந்தவர் எந்திரிச்சதும் உடனே நான் எங்க இருக்கேன், ஆனந்தன் எங்க, அவன் தான் என்னை கூட்டிட்டு போனான் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா, அட்டா கிராமனுக்கு இல்ல நமக்கு தான் அப்படின்னு. இதுக்கு மேலேயும் அங்க இருந்தா நம்மள பங்கு பிரிச்சிருவாங்க. ஓடி வந்துட்டயா? ஏற்கனவே ஊரை எதிர்த்துக்கிட்டான், திரும்பவும் ஒரு பிரச்சனைனா ஊர் எப்படி அவனுக்கு உதவி செய்யும்? அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. அப்படியே வந்தாலும் நாகம்மா மட்டும்தான் வரணும். நாகம்மா வந்தாலும் நந்தினியை விட மாட்டா. கட்டுனா தருணத்தா கட்டுவேன்னு அவன் நாகம்மாவே எடுத்து நிப்பா. ஏன்னா அவளுக்கு தருண் வேணும்.